நடிகர் மயில்சாமி சிவராத்திரியை முன்னிட்டு கேளம்பாக்கம்ல உள்ள ஸ்ரீ மேகநாதேஸ்வரர் கோயில்ல நடந்த சிறப்பு நிகழ்ச்சியில கலந்திருக்காரு. அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வீடு திரும்பும் போது 3:30 மணி அளவுல அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு. உடனடியா அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா போற வழியிலேயே அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு. மயில்சாமியோட இந்த இறப்பு பலரையும் அதிர்ச்சியில் அழுத்தியிருக்கு. சிவராத்திரி நிகழ்ச்சியில மயில்சாமி கூட ட்ரம் சிவமணியும் இருந்திருக்காரு. அப்ப மயில்சாமி ட்ரம் சிவமணி கிட்ட அவரோட ரொம்ப நாள் ஆசை என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இந்த மேகநாதேஸ்வரர் கோயிலுக்கு விவேக் சார கூட்டிட்டு வந்திருக்கேன், இப்போ உங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். எப்படியாவது ரஜினி சார இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து அவர் கையால அங்க இருக்கிற லிங்கத்துக்கு பால் ஊத்தணும்னு அப்படின்னு சொன்னதா ட்ரம் சிவமணி ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. கடைசி வரைக்கும் மயில்சாமியோட இந்த ஆசையை அவர் கண்ணால பார்க்க முடியாம போயிருச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா கண்டிப்பா இந்த தகவல் ரஜினி சார போய் சேரும்னு நினைக்கிறோம். அவரோட அந்த ஆசையை ரஜினி சார் நிறைவேற்றினா அவர் ஆத்மா சாந்தி அடையும்னு பலரும் பேசிட்டு வராங்க. சிறந்த ஒரு நடிகரை தமிழ் சினிமா இழந்துருச்சுன்னு தான் சொல்லணும்.